வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டாண்ட். இன்னைக்கு நம்ம திரைமுக சிநேகத்தில் இயக்குனர் ராதா மோகன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பிருந்தாவனம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிருந்தாவனம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் வந்து ஒரு சலூன் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் நடிகர் விவேக்குடைய தீவிரமான ரசிகர். ஒரு சந்தர்ப்பத்தில் விவேக்கை இவர் சந்திக்க நேருது. விவேக்கும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகிடுறாங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஹீரோயின் ஒரு கட்டத்தில் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் பண்ண ஹீரோயின் இவர்கிட்ட வந்து சொல்லும்போது அந்த லவ்வை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது ஏன் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய முழு கதையும் கேட்டால் ஒரு நல்ல கதை மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த கதைக்கு இவங்க அமைச்சிருக்க திரைக்கதை வலுவே இல்லாமல் இருக்குது. புதுசாக எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு படத்தை. படத்துடைய மையக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கிளைக்கதைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் வர்றாரு, அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. தலைவாசல் விஜய் வர்றாரு, அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஹீரோ இருக்கார், ஹீரோன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்க தான் செய்யும். அப்புறம் படத்தில் சுப்பு கேரக்டர் ஒன்று வருது, அவருக்கு ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வருது, அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. இந்த சுப்பு அவருடைய பொண்ணு கேரக்டர்லாம் படத்தில் இல்லைன்னா கூட படத்தை எந்த வகையிலுமே பாதிக்கவே பாதிக்காது. இப்படி தேவையில்லாத கிளைக்கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால மையக்கதைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் படத்தில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் போக படத்தில் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலலாம் படத்துடைய கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. படத்துடைய கிளைமேக்ஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடிஞ்சுது. ஏன்னா ராதாமோகன் படத்தில் ட்ராஜடியாக ஒரு எண்டு வைக்க மாட்டார், ஹாப்பி எண்டு தான் வைப்பார். அப்படின்னும்போது இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அதை ஒரு அரை மணி நேரம் இழுன்னு இழுத்து ஜவு மிட்டாய் மாதிரி ஆக்கிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராதாமோகன் படங்களில் மொழி, அபியும் நானும் இந்த ரெண்டு படங்களையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுத்தமான ஒரு கதையாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசுலேருந்து போகாது, அந்த அளவுக்கு அழுத்தமான கேரக்டர்களாக இருக்கும். படத்தில் நல்ல காமெடி இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நான் எவ்வளோ ஸ்லோவான படமாக இருந்தாலும் ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.